ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் திஸ் இஸ் மஞ்சு கணதாசன் ஃப்ரம் ஈஸி இங்கிலீஷ் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூசேஜ் ஆஃப் வாஸ் அண்ட் வேர் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோவர்ஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் இதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க யூசேஜ் ஆஃப் வாஸ் அண்ட் வேர் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்டு இதுக்கான ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வாஸ் வேர் ப்ளஸ் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இந்த இது எந்த எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆம் இஸ் ஆர் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் அது வந்து பிரசன்ட் ஃபார்மில் இருக்கும் இது வந்து பாஸ்ட் ஃபார்ம் அந்த ஆம் இஸ் ஆர் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சப்போஸ் அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் அதே ஃபார்மட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இருக்கோம் ஆனா இது வந்து இது பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் அண்ட் வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்டு எந்த ஆப் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ ஈ ஷி இட் திஸ் தட் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்தா வாஸ் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே சிங்குலர் ஃபார்ம் அதனால இந்த சப்ஜெக்ட் வந்தா வாஸ் அதுக்கப்புறம் வி யூ

இப்போ நம்ம பார்க்க போறது யூசேஜ் ஆஃப் வாஸ்க் எக்ஸாம்பிள்ஸ் ஹி வாஸ் ரிச் அவன் பணக்காரனாக இருந்தான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் ஸோ அதனால நம்ம இ அதாவது சப்ஜெக்ட் வாஸ் ஒர்ப் ரிமைனிங் பார்ட் சொல்லியிருக்கோம் அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இ வாஸ் not rich. அவன் பணக்காரனாக இல்லை அதாவது சப்ஜெக்ட் ஒர்ப் அந்த நெகட்டிவ் ஃபார்ம் சென்டென்ஸ் இது அதனால நம்ம நாட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஃபார்ம் செகண்டு நெகட்டிவ் ஃபார்ம் ரொம்பவே ஈஸி பாசிட்டிவ் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் நாட் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் நெகட்டிவ் ஃபார்முக்கு இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்லேயும் சப்ஜெக்ட்டு வேர்ப் போடுவோம் இங்கே வந்து வேர்ப் ஃபஸ்ட்டு வரணும் சப்ஜெக்ட் அடுத்து வரணும் இது மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடியது So, was he rich? அவன் பணக்காரனாக இருந்தானா. So, இதா வந்து was கான format. Positive நா, he was rich. Negative நாட் he was not rich. Question frame பண்டது சோ was he rich? So, இதா வந்த usage of was. அடுத்து சில examples பார்க்கலாம். First one பார்த்திங்கினா, I. I, அப்படிங்கிருது singular subject. அது நால் நம்ப இங்க was use பண்ணிருக்கோம் ஐ I was happy. Next, she was angry. ஷி அப்படிங்கிறதும் சிங்குலர் தான் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் அவள் கோபமாக இருந்தால் இட் சிங்குலர் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது மூணுமே வந்து நான் பாசிட்டிவ் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன் இதுக்கான நெகட்டிவ் ஃபார்மோ கொஷின் ஃபார்மோ உங்களால ஃப்ரேம் பண்ண முடியுதான்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இது வந்து நம்ம எல்லா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வேர் யூஸ் பண்ணுவோம் அந்த ப்ளூரல் ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து தே தே were at work அவர்கள் வேலையில் இருந்தார்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இது ப்ளூரல் அவர்கள்ன்றதனால நம்ம வேர் யூஸ் பண்ணி இருக்கோம் இதோட நெகட்டிவ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா they were not at work அவர்கள் வேலையில் இல்லை சோ நெகட்டிவ் ஃபார்ம்ன்றதுனால not யூஸ் பண்ணி அடுத்து

டயர்டு நீட் ரொம்ப வந்து டயர்டா இருந்தே ஸோ வந்து யூ அப்படிங்கறதும் இங்க வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கறது நம்ம சிங்குலர்லயும் யூஸ் பண்ணுவோம் புளுரலர் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்க வந்து சொல்லும்போது இது வந்து ப்ளூரலில் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இங்கே யூ வேர் போட்டிருக்கோம் அதே சிங்குலர் அப்படின்னு வந்தாலுமே நீங்க வந்து அதுக்கு வேர் தான் யூஸ் பண்ணணும் வாஸ் வராது ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாலா அண்ட் ஐ வேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து மாலா அண்ட் ஐ மாலாவும் நானும் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து வேர் யூஸ் வந்து யூசேஜ் ஆஃப் வாஸ் அண்ட் வேர் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஈஸி வே டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபார்ம் எப்படி ஃப்ரேம் பண்றது சப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர் பிளஸ் எக்ஸெட்ரா நெகட்டிவ் ஃபார்ம்க்கு சப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர் பிளஸ் நாட் பிளஸ் எக்ஸெட்ரா கொஸ்டின் ஃபார்ம்க்கு வாஸ் ஆர் வேர் plus சப்ஜெக்ட் plus etc. இந்த formatல நீங்களே ஒரு sentence ஃப்ரேம் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வாசன் வேற வந்து ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் இதை சீக்கிரமே ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஹாவ் எ நைஸ் டே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்